தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல், நான் உங்கள் கார்த்திகேயன். இன்றைக்கி நாம் ரெட்மி நோட் 7 மற்றும் ரெட்மி நோட் 7 ப்ரோ அப்படின்ற மாடலுடைய முழு டீட்டெயில் நம்ம பார்க்க போகிறோம். எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துருந்த ஒரு மாடல் அப்படின்னு சொன்னால் அது ரெட்மி நோட் 7 மாடல் தான். இந்த மாடல் தற்போது வெளியே வந்திருக்காங்க, அதுவும் இந்தியாவில் வெளியிட்டிருக்காங்க ஃபஸ்ட் டைமாக. ஏற்கனவே வந்து சைனாவில் வெளியிட்டிருந்த இந்த மாடல் தற்போது இந்திய சந்தையில் வெளியே வந்திருக்கு. எது வெறும் 6ஆம் தேதி மற்றும் 8ஆம் தேதி இந்த விற்பனையானது ஃப்ளிப்கார்ட் வலைத்தளத்தில் துவங்குறதா சொல்லியிருக்காங்க. இதில் சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, ரெட்மி நோட் 7 வெளியிடும்பொழுதே நமக்கு அறிவிப்பு இல்லாமலே ரொம்ப ஆச்சரியப்படுத்தும் விதமாக ரெட்மி நோட் 7 ப்ரோவும் இதில் கூடவே வெளியிட்டிருக்காங்க. இது ரெண்டுத்திலும் உள்ள கம்பாரிசன் என்ன அப்படின்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ரெட்மி நோட் 7 மற்றும் ரெட்மி நோட் 7 ப்ரோ இது இரண்டுலுமே 6.3 inches ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே இதில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, யூ இன்ஃபினிட்டிவ் கிட்டத்தட்ட சாம்சங்கில் இருக்கிற மாதிரி இன்ஃபினிட்டிவ் டிஸ்பிளே மாதிரி இதில் இரண்டுலையுமே கொடுத்துருக்காங்க. இதனோட பிக்சல் ரெசல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரண்டு மாடலிலுமே 1080x2340 பிக்சல் ரெசல்யூஷன் இதில் இருக்குது. மேலும் இரண்டு மாடலிலும், அதாவது ரெட்மி நோட் 7 மற்றும் ரெட்மி நோட் 7 ப்ரோ இரண்டு மாடலிலுமே கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 கொடுத்துருக்காங்க. முக்கியமாக ப்ராசஸர் வகையில் பார்க்கும்பொழுது ரெட்மி நோட் 7ல் ஸ்னாப்ட்ராகன் 660 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ரெட்மி நோட் 7 ப்ரோவில் 675 ப்ராசஸ் ஸ்னாப்ட்ராகன் கொடுத்துருக்காங்க. இது லேட்டஸ்ட் வெர்ஷன். இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தியாசமாக இது ரெண்டுத்துக்குமே இருக்குது. ரேமை பொறுத்த வரைக்கும் 3GB, 4GB, 6GBன்னு சொல்லி மூன்று வேரியண்ட்டில் ரெட்மி நோட் 7ல் கொடுத்துருக்காங்க. ரெட்மி நோட் 7 ப்ரோவை பொறுத்த வரைக்கும் இரண்டு வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. 4GB, 6GB அப்படின்னு சொல்லி இரண்டு வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. இதனுடைய இன்டர்னல் மெமரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட்மி நோட் 7ஐ பொறுத்த வரைக்கும் 32GB, 64GB, 64GBன்ட்டு மூணு வேரியண்ட்டிலையும் அவங்க கொடுத்துருக்காங்க. ரெட்மி நோட் 7 ப்ரோவை பொறுத்த வரைக்கும் 64GB மற்றும் 128GB இன்பில் மெமரி கொடுத்துருக்காங்க. இரண்டு மாடலிலுமே கேமராவை பொறுத்த வரைக்கும் 48MP ப்ளஸ் 5MP டெப்த்து சென்சார் கொடுத்துருக்காங்க. இரண்டிலுமே இதை வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் மிகப்பெரிய ஹைலைட் இந்த மாடலை பொறுத்த வரைக்கும். ஏன்னா 48MP சொன்னது இது வரைக்கும் எந்த ஒரு ஃபோன்லேயுமே கொடுக்கல. ஃபஸ்ட் டைமாக ரெட்மி நோட் 7 மற்றும் ரெட்மி நோட் 7 ப்ரோவில் கொடுத்துருக்காங்க. இது இரண்டிலுமே வந்து சோனியோடைய லென்ஸு யூஸ் பண்ணுறாங்க, அதனால் கேமரா குவாலிட்டி நிச்சயமாக நல்லாயிருக்கும். இரண்டிலுமே செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் 13MP கொடுத்துருக்காங்க. இதுவும் கண்டிப்பாக ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுவும் சோனியோட சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேட்ரி பொறுத்த வரைக்கும் 4000mAh மிக அதிகமான பேட்ரி ரெட்மி நோட் 7லையும் அதான் வருது, ரெட்மி நோட் 7 ப்ரோலையும் அதான் கொடுத்துருக்காங்க. இது இப்போலாம் வந்து 5000 கொடுத்துருக்காங்க சாம்சங்கில். சாம்சங் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் இது கம்மி தான், ஆனால் பெட்டர். 4000 என்பது ரொம்பவே நல்லவே ஒரு நல்ல ஒரு விஷயம். யூஎஸ்பி போர்ட் டைப் சி இரண்டிலுமே கொடுத்துருக்காங்க, அதனால் இது ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து நமக்கு கண்டிப்பாக பண்ணும். இது மட்டும் இல்லை, 3.5mm ஆடியோ ஜாக் இரண்டுலையுமே கொடுத்துருக்காங்க. ரெட்மி நோட் 7 மற்றும் ரெட்மி நோட் 7 ப்ரோலேயே கொடுத்துருக்காங்க. இரண்டுலையுமே 4G சப்போர்ட் பண்ணுது, வோல்டி சப்போர்ட் பண்ணும், ப்ளூடூத், ஒய்ஃபைன்னு சொல்லி இரண்டுலையுமே இருக்குது. இதெல்லாம் டிஃபால்ட்டு விஷயங்கள். இது கலரை பொறுத்த வரைக்கும் பிளாக், ரெட், ப்ளூன்னு சொல்லி இரண்டுலையுமே இரண்டு மாடலிலுமே ஒரே மாதிரியான கலர் வேரியண்ட்டையும் கொடுத்துருக்காங்க. கடைசியாக நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது ப்ரைஸ். இந்த ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 3GB ரேம் கொண்ட ரெட்மி நோட் 7ஐ பொறுத்த வரைக்கும் 9999 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேபோல் 4GB ரேமை பொறுத்த வரைக்கும் 11990 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெட்மி நோட் 7ஐ பொறுத்த வரைக்கும் 4GB ரேம் 13990 எனவும், 6GB ரேம் கொண்ட ஒரு மொபைல் 16990 எனவும் சொல்லியிருக்காங்க.